வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. ஆர்மீனியா அசர்பைஜான் இடையிலான முறுகல் தொடரும் நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துக்கு பிறகு கராபாக் பிராந்தியத்தில் நேற்று அக்டோபர் 26 தேதி திங்கட்கிழமை முதல் அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது வெறும் அறிவிப்பாக உள்ளதே தவிர இருதரப்பும் சமாதானத்தில் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. ஆர்மீனியாவை ரஷ்யாவும் அசர்பைஜானை துருக்கியும் வெளிப்படையாகவே ஆதரிக்கும் நிலையில் துருக்கியும் ரஷ்யாவும் மனது வைத்தால்தான் அங்கு அமைதி நிலை ஏற்படும். அமெரிக்க அமைதி ஒப்பந்தம் அமலில் உள்ள போதே சர்ச்சைக்குரிய நாகோர்னோ கராபாக் பிராந்தியத்தின் தெற்கு பகுதிக்குள் ஒரு நகரத்தை அசர்பைஜான் இராணுவம் நேற்று இரவு கைப்பற்றியதாக ஆர்மீனிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை அறிவித்தது. ஆர்மீனிய பாதுகாப்பு அமைச்சர் ஆர்ஸ்ரூன் ஹோவனிஷியன் அதை இன்று காலை உறுதி செய்துள்ளார். நேற்றிரவு கைப்பற்றப்பட்ட நகரத்தின் பெயர் கியூபாட்லோ. ஆம், நேற்றிரவு எதிரி இராணுவம் எமது கியூபாட்லோ நகரை கைப்பற்றிவிட்டது என்று கராபாக்கின் நிலைமை குறித்த செய்தியாளர் ஒருவது கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் ஹோவனிஷியன் கூறினார். ஆர்மீனிய ஊடகங்கள் அந்த சம்பவம் பற்றி தகவல் வெளியிட்ட போது அசர்பைஜான் இராணுவத்துடன் வேறு ஒரு பிரிவு இராணுவமும் நகரை கைப்பற்றியது என்று கூறுகின்றனர். அந்த வேறு பிரிவினர் அசர்பைஜான் இராணுவத்திலிருந்து மாறுபட்ட சீருடை அணிந்து காணப்பட்டதாகவும் ஆர்மீனிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அந்த வேறு பிரிவு இராணுவம் துருக்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாடகை இராணுவமாக இருக்க வாய்ப்புள்ளது. துருக்கி சுமார் 800 வாடகை இராணுவத்தினரை அந்த பகுதியில் கடந்த வார இறுதியில் இறக்கிவிட்டதாக தகவல் உள்ளது. இந்த நபர்கள் துருக்கி இராணுவத்தின் போக்குவரத்து விமானங்களில் அழைத்து வரப்பட்டவர்கள். இவர்களை ஏற்றி சென்ற துருக்கியின் இராணுவ போக்குவரத்து விமானங்கள் அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் இருந்து வடமேற்கேயுள்ள பாகு காலா விமான தளத்தில் தரையிறங்கின. துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான C-130 ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானங்கள் கடந்த சனி ஞாயிறு தினங்களில் குறைந்தபட்சம் 4 தடவைகள் பாகு காலா விமான தளத்தில் தரையிறங்கியதாக தகவல் உள்ளது. அங்கு தரையிறக்கப்பட்ட ஆட்கள் நாகோர்னோ கராபாக் பிராந்தியத்திற்கு இராணுவ ட்ரக் வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அதன் பின்னரே நகரங்களை கைப்பற்ற நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல துருக்கியும் ரஷ்யாவும் மனது வைக்காவிட்டால் இந்த நிலை இங்கு தொடரத்தான் போகிறது.